ஜென்ம விமோச்சனமே அளிப்பது. பரமாத்மாவையே நமஸ்காரம் என்று பாவித்து உபாசியுங்கள். அப்போது எல்லா காமங்களும் உங்களை நமஸ்கரிக்க ஆரம்பித்துவிடும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. என்ன அர்த்தம்? பலவிதமான காமங்களின், அதாவது விருப்பங்களின் நிறைவேற்றத்தை வேண்டித்தான் பொதுவாக நாம் நமஸ்கரிப்பது. அதெல்லாம் நிறைவேறுவது சாத்தியமா? நம் கர்மா அதற்கு விடுமா? அப்படியே நிறைவேறினாலும் அதனால் ஆத்மாவின் நிறைந்த நிறைவை பெற முடியுமா? ஆசைக்கோர் அளவில்லை என்றபடி இந்த விதமான பிரார்த்தனைக்கு முடிவே இல்லாமல் ஒன்று விட்டால் இன்னொன்று என்று பிடுங்கி எடுத்தபடிதான் போகும். ஆனபடியால் புத்திசாலித்தனமாக பிரார்த்திப்பதென்றால் எல்லா காமனைகளையும் விருப்பங்களையும் விட்டுவிட்ட விடுதலை நிலைக்காகத்தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டாமை வேண்டி என்று இதை அழகாக சொல்வார்கள். அந்த விடுபட்ட நிலையைத்தான் காமங்கள் இவனை நமஸ்கரிக்கும் ஸ்திதி என்று வேதத்தில் சொன்னது. இவன் ஒரு காமனை பூர்த்திக்காகவும் அடிபணியவில்லை. காமனைகள்தான் எங்களை இப்படி திரஸ்காரம் பண்ணிவிட்டீர்களே, கொஞ்சம் கண் திறந்து பாருங்களேன் என்று இவனுக்கு அடிபணியுமாம். ஸ்ருதி வாக்கியம் இதைத்தான் கவிநயத்தோடு சொல்கிறது. வயதானவர்களை, அதாவது யோகிதாம்சம் நிரம்பிய பெரியவர்களை தினமும் அணுகி பணிவிடை பண்ணி நமஸ்கரிக்கும் ஒழுக்கம் உள்ளவனுக்கு 4 ஸ்ரேயஸ்கரமான விஷயங்கள் மேலும் மேலும் வளர்கின்றன என்று மனுஸ்மிருதியில் சொல்லி அந்த 4 ஆயுஷ், வித்யை, யஷஸ், புகழ், பலம் என்று விளக்கியிருக்கிறது. தைத்திரிய உபனிஷத்து 3:10-4. अभिवादनशीलस्य नित्यं वृद्धोपसेवितः चत्वारि तस्य वर्धन्ते आयुर्विद्याय शोबलम्। आयुः प्रज्ञा என்றும் பாட்டுபேதம் இருக்கிறது. வித்யாவுக்கு பதில் பிரஜ்ஞா. பிரஜ்ஞா என்றால் உசந்த அறிவு. வித்யா என்பதற்கும் கல்வி என்பதற்கோ என்பதோடு கூட இந்த அர்த்தமும் உண்டு. நிலத்திலே கழி மாதிரி தண்டனிட்டு கிடக்கிறவன் அடைகிற ஸ்ரேயஸை 100 யாகம் பண்ணினவனும் அடைய முடியாது. ஒரு நமஸ்காரம் 10 அஸ்வமேதத்திற்கு சமம் என்பது கூட சரியில்லை. ஏனென்றால் அந்த 10 அஸ்வமேதக்காரனுக்கு புனர்ஜென்மா உண்டு. நமஸ்காரமோ ஜன்ம விமோச்சனத்தையே தருகிறது என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்களில் நமஸ்கார பலனை சொல்லியிருக்கிறது. நமஸ்காரம் ஜன்ம விமோச்சனமே தருகிறது என்ற அபிப்பிராயத்தை ஒரு பெரியவர் ரொம்பவும் கவிநயத்தோடு பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையாக தெரிவிக்கிறார். வபு பிராதுர்பாவா தனுமிதமிதம் ஜன்மனி புரா புராரேன க்வாபி க்வசிதபி பவந்தம் பிரணதவான் நமன் முக்த சம்ப்ரத்யஹமதனு அக்ரேபியந்திமான் ஈதிஷ க்ஷந்தவ்யம் ததிதம் அபராதத்வயமபி. ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதர் குவலயானந்தம். என்ன அந்த இரண்டு என்றால், ஒன்று போன ஜன்மாவில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணாதது. அது எப்படி எனக்கு தெரிந்தது என்றால், இப்போது இந்த சரீரத்தில் ஜன்மா எடுத்திருக்கிறேனோல்லையோ அதிலிருந்தே தெரிகிறது. அதெப்படி என்றால், நான் மட்டும் போன ஜென்மாவில் உன்னை நமஸ்கரித்திருந்தேனானால் இப்படி ஒரு புனர் ஜென்மாவே வந்திருக்காதே. சரி, இன்னொரு அபராதம் என்ன என்றால், அடுத்த ஜென்மாவில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ண போவதில்லை என்பதுதான். ஏன் அப்படி பண்ணாமல் இருக்கணும் என்றால், அதுதான் இந்த ஜென்மாவில் இந்த சரீரத்தை உன் முன்னே போட்டு விட்டேனே, அதனால் இந்த சரீரம் விழுந்து விட்டு இன்னொரு சரீரம் எடுக்க முடியாமல் ஜன்ம நிவிருத்தி பெற்று கொண்டு விட்டேனே, மறு ஜென்மாவே இல்லை என்கிற போது அதில் நமஸ்காரம் பண்ணுவது என்பதற்கு ஏது இடம் என்றிப்படி ரொம்பவும் சாதுர்யமாக நமஸ்கார மகிமையை சொல்லியிருக்கிறார். பாகவதத்தின் முடிவிலே முடிந்த முடிவாக ஸ்லோகம் இருக்கிறது. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம். நாமம் என்று முன்பாதி ஆரம்பம், பிரணாமம் என்று பின்பாதி, பிரணாம என்று பின்பாதி ஆரம்பம்.
நடுவிலே பிரணாசம், பிரணாசனம், நாமம் பிரணாமம் பிரணாசம், அழகான சப்த ஜாலம். அது இருக்கட்டும். அர்த்த விசேஷம், குறிப்பாக நமஸ்கார விசேஷம் பார்க்கலாம். பரவஸ்துவான ஹரியுடைய நாம சங்கீர்த்தனம் சகல பாபத்தையும் நன்றாக நசிப்பிக்கிறது என்று முன்பாதி சொல்கிறது. அதோடேயே கிரந்தத்தை பூர்த்தி செய்திருக்கலாம், அதற்கு சகல நியாயமும் இருக்கிறது. ஆனால் அப்படி முடிக்காமல் நமஸ்கார மகிமையை பின்பாதியாக சொல்லியே பூர்த்தி செய்திருக்கிறது. பிரணாமோ துக்க சமனக, அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவது துக்கத்தை சமனம் செய்கிறது, சகல துக்கத்தையும் போக்குகிறது. தம் நமாமி ஹரிம் பரம், ஆகையினால் பரவஸ்துவான அந்த ஹரியை நமஸ்காரம் பண்ணுகிறேன். எந்த பரவஸ்துவான ஹரியின் நாம கீர்த்தனம் சகல பாபத்தையும் நசிப்பிக்குமோ, எவனை நமஸ்கரிப்பது துக்கத்தை போக்குமோ அவனை நமஸ்கரிக்கிறேன் என்று முழு ஸ்லோக அர்த்தம். பாபம் போனாலே துக்கமும் போகாதா என்றால், பாபம் போனால் ரொம்பவும் தார்மிகமாக நேர்மையாக இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதுவே துக்க சமணம் இல்லை. என்ன துக்கம்? அவனோடு சேரவில்லையே என்ற துக்கம்தான். அவனோடு சேராத மட்டும் அவனிடமிருந்து பிரிந்து வந்த ஜீவனுக்கு அடிமனசில் துக்கம்தான். தர்மமாக, ரைட்டியஸாக, நல்லொழுக்க மொராலிட்டியோடு வாழ்வதால் மாத்திரம் நிறைவு கண்டுவிட முடியாது. நிறைவு இல்லை என்றால் குறைவுதான், குறை என்றால் துக்கம்தானே. அது அவனோடு கலந்தால் ஒழிய தீராது. அதை அழிக்க வல்லது நமஸ்காரம்தான். இதையே ஸ்லோகம் சொல்கிறது. நாம கீர்த்தனம் என்று காரியமாக பண்ணுவதெல்லாமும் ஓய்ந்து போய் ஒன்றும் பண்ணாமல் சரணாகதி என்று விழுவது நமஸ்காரத்தில்தான். அதனால்தான் அதற்கே அதி உன்னத ஸ்தானம் தந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சுகாச்சாரியாள் பூர்த்தி செய்திருக்கிறார். பாபம் என்று காரியமாக பண்ணியதை போக்கடிக்க நாம கீர்த்தனம் என்ற காரியத்தை பண்ணியாக வேண்டும். அப்படி பாபத்தை போக்கிக் கொண்டால்தான் அவனை சேர்கிற தாபம் நன்றாக மூண்டு அப்புறம் நாமாக சேர முடியாது, அவன்தான் சேர்த்து கொள்ளணும். அது அவன் காரியம்தான், அவனுடைய காரியம் மாத்திரமேதான். நாம் காரியமே இல்லாமல் சரணாகதி என்று கிடந்தால்தான் அவன் அந்த காரியத்தை பண்ணுவான் என்ற ஞானம் பிறந்து சரணாகதிக்கே கிரியையாக நம்முடைய கடைசி காரியமாக அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே கிடப்போம். இது பாகவதத்தின் கடைசி ஸ்லோகம். கீதையின் கடைசி ஸ்லோகத்தில் பாகவதத்தின் நாயகனாக உள்ள அந்த பகவானே அர்ஜுனனை, அதாவது சகல ஜீவ லோகத்தையும் சரணாகதி தான் பண்ண சொல்கிறார். அப்படி பண்ணினால் அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்கிறார். அதுதான் பாகவதத்தில் நாம் பார்த்த சர்வ பாப பிரணாசனம். 18:66 ஸ்லோகம். இதற்கு பிறகும் சில ஸ்லோகங்கள் இருப்பினும் இதுவே பகவானுடைய உபதேசம் முடியும் ஸ்லோகம். அப்புறம் பகவானின் முடிவான மங்கள வாக்காக மா சுச்சக, துக்கப்படாதேப்பா என்கிறார். பாகவதத்தில் பார்த்த துக்க சமணம் சரணாகதி சாஸ்திரமாகவே பாகவதத்தையும் முடிக்க வேண்டும் என்று சுகாச்சாரியால் பண்ணின போது அதை குறிப்பிட நமஸ்காரத்தையே சொல்லியிருக்கிறார். எதைவிட பெரிய பலன் இல்லையோ அந்த பகவத் ஐக்கியத்தையே நமஸ்காரம், நிஜமான நமஸ்காரம் கொடுத்து விடுகிறது.